1930 மார்ச் 12 கிளம்புறாரு. ஆரம்பத்தில் 78 நபர்களுடன் இந்த போராட்டமானது ஸ்டார்ட் பண்ணுறாரு. சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி வரைக்கும், ஓகேங்களா, தண்டி வரைக்கும் இந்த போராட்டம் யாத்திரையாக தொடங்குறாரு. அதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, காந்திக்கு அப்போ வயசு 61, ஓகேங்களா, 24 நாள் தொடர்ந்து நடக்கிறாரு. 241 மைல்கள் நடந்து போகிறாரு. அந்த அவ்வளோ வயசான காலத்திலும் நடந்து போகிறாரு. போயிட்டு 1930 ஏப்ரல் 5 ஒரு வழியாக தண்டியை போய் அடைஞ்சிறாரு, ஓகேங்களா. தண்டி அடைஞ்சு தண்டி கடற்கரையை வந்து அடைஞ்சிறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து சட்டத்தை மீறிறாரு, ஓகேங்களா. பிரிட்டிஷ்காரன் அனுமதி இல்லாமல் அங்கே போய் உப்பு எடுத்துட்டாரு. ஸோ அதனால் சட்டத்தை மீறிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க, ஓகேவா. இந்த போராட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்குது. ஸோ அப்படியே தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினவர் ராஜாஜி அவர்கள் தலைமை தாங்கி நடத்துகிறாரு. திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் யாத்திரையாக போய் அங்கே வேதாரண்யத்தில் உப்பை எடுத்து உப்பு சட்டத்தை மீறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. ஸோ இதுக்கும் போயிட்டுருக்காங்க, ஓகேங்களா, ரைட். இதே போல் வடமேற்கு மாகாணத்தில், அந்த நம்ம வடமேற்கு எல்லை இருக்கல பாகிஸ்தான் பார்டர்ஸ், அங்கே கான் அப்துல் கபார் கான் என்பவருடைய தலைமையில் இந்த உப்பு சத்தியாக போராட்டம், உப்பு சத்தியாகிரகமானது நடைபெறுது. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, கான் அப்துல் கபார் கான் இருக்கார்ல, அவர் ஒரு இயக்கம் வச்சிருந்தார். அந்த இயக்கத்துடைய பேர் ரொம்ப முக்கியமான பேர் செஞ்சட்டைகள், செஞ்சட்டைகள், ரெட் சட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, குடை கிட்கட்மர், குடை கிட்கட்மர், ஓகேங்களா, குடை கிட்மட்கர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா, ரைட். இதன் காரணமாக தான் நமக்கு என்ன ஆகிறாரு, காந்திஜி கைது செய்யப்படுறாரு. ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் கபார் கான் இவங்க எல்லாமே இதன் காரணமாக கைது செய்யப்படுறாங்க. அந்நிய துணிகள் புறக்கணிப்பு நடக்குது, மதுக்கடையை மூடுறாங்க. ஸோ வந்து நிறைய போராட்டங்கள் இதன் காரணமாக நடக்குது, நாடு தழுவிய போராட்டமாக நடக்குது, ஓகேங்களா. நமக்கு வந்து சுதேசி இயக்கம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம், அதுக்கப்புறம் அதை விட ஒருபடி மேலே போய் ஒரு மாஸ் மூமெண்ட்டாக வந்தது இந்த சட்ட மறுப்பு போராட்டம் தான், ஓகேங்களா, ரைட். வேற வந்து இதன் தொடர்ச்சியாக தான் நமக்கு வந்து வட்டமேசி மாநாடு வருது. ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். சத்தியாகிரகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதன் அடிப்படையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் இர்வின்கிட்ட சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. 1930 ஜனவரி 31 ஒரு சில கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும், அப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து இந்த சட்ட மறுப்பு போராட்டத்தை நாங்கள் தொடங்காமல் இருப்போம் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இராணுவம் ஆட்சி பணி, அதுக்கு செலவு பண்ணுற செலவில் நீங்கள் 50% குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ்ஸு அந்த சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம், ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்ட அமைதி வழியில் போராடின மக்களை நீங்கள் வந்து கைது செஞ்சுருக்கீங்க, அவங்க எல்லாத்தையும் நீங்கள் விடுதலை செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நிலவரியை நீங்கள் 50% வந்து குறைக்கணும், குறிப்பாக உப்பு வரி என்பது இருக்கக்கூடாது, அதை ரத்து செய்யணும், இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. அதை வந்து இர்வின் என்ன பண்ணுறாரு, இந்த கோரிக்கைகளை அவர் வந்து கண்டுதான் மீட்டுறாரு, ஓகேங்களா. ஸோ அதன் விளைவாக தான் அவங்க இந்த அடுத்தபடியாக உப்பு சத்தியாகிரகத்தை வந்து ஈடுபடுறாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து 1930 மார்ச் 12 நபர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரை நோக்கி காந்தியடிகள் அவருடைய பயணத்தை தொடங்குறாரு. அப்படி ஸ்டார்டிங்கில் 78 பேராக இருந்தாலும் போக போக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, 1000 கணக்கான பேர் அப்படி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து 61 வயதில் 24 நாள் அவருடைய பயணம் போயிட்டுருக்கு. மொத்தமாக 241 மைல்கள் கடந்து கடைசியாக தண்டி அடைஞ்சிருக்காரு. 5 ஏப்ரல் 1930 தண்டி அடைஞ்சு அங்கே ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து உப்பு சட்டத்தை மீறியதற்காக காந்தியடிகள் கைது செய்யப்படுகிறார். ஸோ இது அப்படியே பல்வேறு மாகாணங்களில் இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டுருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் ராஜாஜி. ராஜாஜி திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை இந்த உப்பு சத்தியாகிரக பயணத்தை தொடங்குறாரு அவரும். ஸோ வந்து உப்பு எடுத்து அந்த உப்பு சட்டத்தை மீறி கைதுக்கு உள்ளாகிறாரு. வடமேற்கு மாகாணம் பாகிஸ்தான் எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து கான் அப்துல் கபார் கான். இவர் இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்று நடத்தினார். இவருடைய முக்கியமான இயக்கம் வந்து செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட்
மட்கர் என்ற இயக்கத்தை அவர் வந்து வழி நடத்தியிருக்காரு. ஸோ அவங்களுமே கைது செய்யப்படுறாங்க. ஜவஹர்லால் நேரு போன்ற பெரிய பெரிய தலைகள் எல்லாமே இதில் கைது செய்யப்படுறாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்நிய துணி புறக்கணிப்பு, மதுக்கடைகளை வந்து மூடணும், இது எல்லாமே இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, ரைட். இதுக்கிடையில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர்கள் 1865 முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஓகே, நிறைவேற்றிட்டாங்க. அதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க, நீங்கள் உங்களுடைய வீட்டு உபயோகத்துக்காக சுள்ளி எடுப்பது, கால்நடை தீவனத்துக்கு போய் சேகரிக்கிறது, தேன் எடுக்கிறது, விதைகள், மருத்துவ மூலிகை செடிகள் வந்து வெட்டிட்டு வர்றது, இது எல்லாமே தவறு, இது எல்லாமே பிரிட்டிஷ்ட கேட்டுட்டு தான் நீங்கள் இந்த வேலைகள் எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இதனை தொடர்ந்து 1878 இந்திய வனங்கள் சட்டம், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தது முதலாவது வனச்சட்டம், ஓகேங்களா, ஃபாரஸ்ட் ஆக்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்திய வனங்கள் சட்டம், இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட், இந்த மாதிரி வந்து வருது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, அரசிடமிருந்து உரிமை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே நன்சை மற்றும் தரிசு நிலங்கள் உட்பட எல்லாமே எதில் வந்துடுது, இந்த காடுகள் லிஸ்ட்டில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. இதனால் பழங்குடியின மக்கள் ரொம்பவே சஃபராக வராங்க. பழங்குடியின மக்கள் அவங்களுடைய வாழ்விடமே காடுகள் தான். காடுகளில் அவங்க வந்து இருக்கிறது வந்து விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு இடத்த விவசாயம் பண்ணிவிட்டு அந்த இடத்த அழிச்சிட்டு அடுத்தடுத்து விவசாயம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அந்த விவசாய முறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே பிரிட்டிஷ்காரங்க அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்களை வந்து சஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பெரிய அளவில் பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். இந்த பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கியமான ஆதாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராம்பா அப்படின்ற இடத்துல அல்லூரி சீதாராம ராஜு அவர் தலைமையிலான ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட்டு. அவர் அந்த அல்லூரி சீதாராம ராஜு அவர் போராடுறாருல, ஸோ அவரை டார்கெட் பண்ணி பிரிட்டிஷ்காரங்க அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து ஏதோ சம்திங் ஏதோ செஞ்சிட்டாங்க, அதனால அவர் வந்து தியாகியாக பார்க்குறாங்க அந்த மக்கள். ஓகேங்களா, அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ அவருடைய கிளர்ச்சி வந்து அடக்கிறாங்க 1922-24. ஸோ அந்த டைமில் வந்து அவருடைய கிளர்ச்சியெல்லாம் அடக்கிறாங்க. ஸோ அப்படி அடக்கிறனால அவர் வந்து அந்த மக்களை எப்படி பார்க்குறாங்க, தியாகி மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஸோ இது வந்து தான் ஸோ முக்கியமாக நம்ம பார்க்குறது ரெண்டு சட்டம் போட்டிருக்காங்க. 1865 வனச்சட்டம், ஓகேங்களா, காமனாக ஃபாஸ்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி வருது. அது 1878 லிட்டன் பிரபு காலத்தில் நமக்கு என்னவாகுது, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆகுது, இந்திய வனச்சட்டமாக மாறுது. இதன் மூலமாக பழங்குடியின மக்கள் அங்கே வசிக்கிறதுக்கு அவங்களுடைய உரிமை பறிக்கப்படுது. அவங்க விவசாயம் பண்ணுறக்கும் பிரிட்டிஷாரை கேட்டு தான் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அதை எதிர்த்து தான் நமக்கு யார், அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில் நிறைய போராட்டங்கள் எல்லாமே முன்னெடுக்கிறாங்க. ஃபர்தராக அவரை வந்து ஒடுக்கிறதுக்காண்டி 1922-24 காலகட்டங்களில் ஸோ மலபார் காவல்துறை அவங்களுடைய இதில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இவர் வந்து அடக்கப்படுறாரு. அதனால் இவர் வந்து என்னவா பார்க்குறாங்கன்னா, தியாகியாக பார்க்குறாங்க அந்த மக்கள். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. ஓகே, இப்படி இருக்க சூழ்நிலை வட்டமேசை மாநாடு நடக்க போகுது. 1930 சத்தியாகிரக போராட்டமும் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த வட்டமேசை மாநாட்டில் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் வந்து கலந்துக்கல. ஏன்னா அவங்க எல்லாமே மோஸ்ட்லி முக்கிய தலைவர்கள் எல்லாமே சிறைச்சலாக இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதன் காரணமாக முதலாம் வட்டமேசை மாநாட்டில் யார் கலந்துக்கிட்டா, காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமாக பி.ஆர். அம்பேத்கர் வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த டைமில் யார் பிரிட்டிஷ் பிரதமர் இருந்தா, ராம்சே மெக்டொனால்டு அவர் தான் வந்து இருந்தார். ஓகேங்களா, ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு, அதை பற்றி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, மாகாண சுயாட்சி வந்து கொடுத்துட்றோம், மத்தியில் மட்டும் நாங்கள் வந்து பவராக இருக்கோம் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஓகேங்களா, இது என்ன சொல்றாரு, 1919 இரட்டையாட்சி கொண்டு வந்தாங்களா 19. ஸோ இரட்டையாட்சி நாங்கள் அபாலிஷ் பண்ணிட்டு அதை வந்து சுயாட்சியை மாத்திடுறோம், நீங்கள் ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் இருங்க, எம்எல்சி அண்ட் எம்எல்ஏ ரெண்டுலையுமே நீங்களே இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டு வராரு ராம்சே மெக்டொனால்டு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தபடியாக காந்தி இர்வின் ஒப்பந்தம் வருது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக காந்தி அந்த இர்வினோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதில் தான் அவங்க வந்து நமக்கு என்ன ஆகுது, சில கோரிக்கைகள் எல்லாமே வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் தான் வந்து அமைதி வழியில் போராடின வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் நீங்கள் உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து எக்ஸப்ஷனலாக யார் வந்துடுறா, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்கெல்லாம் எக்ஸப்ஷனலாக வந்துடுறாங்க. இவங்க எல்லாமே ஒரு புரட்சிகரம் மூலமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரைட்டு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, அரசு ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அப்புறம் பள்ளி மாணவர்கள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய பணிகள்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதாவது போராட்டம் பண்ணுறதுக்கு வெளியே வந்துட்டாங்க அரசு அலுவலர்கள் எல்லாமே.
அவங்களுடைய பணியை துறந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மீண்டும் அந்த பணியை வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. குறிப்பாக கடலோர கிராமங்களில் இருக்கவங்க உப்பு காய்ச்சவும் அதை வந்து அதை உப்பு காய்ச்சி அதன் மூலமாக தொழில் செய்யவும் வந்து நீங்கள் அனுமதி கொடுக்கணும், உப்பு வரி ரத்து செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் எல்லாமே வைக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் காந்தியடிகள் இரண்டாவது வட்டமேச மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாரு. 1931 செப்டம்பர் 7 அன்று நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் வந்து கலந்துக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டு சிறுபான்மையருக்கு தனி தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் ஏற்கவில்லை. ஓகேங்களா? சிறுபான்மை மக்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து தனி தொகுதி தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பட் இது காந்தி வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ இதனால் இந்த மாநாடு எந்த விதமான முடிவுகளும் எட்டாமல் இந்த மாநாடு முடிவடைந்தது, இரண்டாம் வட்டமேசை மாநாடு. ஓகேங்களா? ஸோ இதனால் எந்த பலனும் இல்லை என்று காந்தி நினச்சிக்கிட்டு அவர் மீண்டும் இந்தியா திரும்புகிறாரு. மீண்டும் சட்டமரபு இயக்கத்துக்கு அவர் வந்து தயாராகிறாரு. தயாராகி பல போராட்டங்களை முன்னெடுக்கும்போது பிரிட்டிஷ்காரங்க சாதுரியமாக அவர் வந்து கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மூன்றாவது வட்டமேசை மாநாடு வந்து நடக்குது. அதில் ராம்சே மெக்டொனால்டு என்ன சொல்லிடுறாரு, கம்யூனல் அவார்டு கொடுத்துறாரு, வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வந்து கொடுத்துறாரு. இதனை எதிர்த்து காந்தியடிகள் 1932 செப்டம்பர் 20 உண்ணாவிரதம் மேற்கொள்கிறாரு. அப்போ எங்கே இருக்காரு, எரவாடா சிறையில் இருக்காரு. எரவாடா எங்கே இருக்குது, புனே என்ற இடத்துல எரவாடா சிறை இருக்குது. அப்படி இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறதுனால அவருடைய உடல் ரொம்ப மெலிந்து போச்சு. ரொம்ப அபாய கட்டத்தை வந்து நெருங்கிட்டு இருக்கும்போது தான் பல்வேறு தலைவர்கள் பி.ஆர். அம்பேத்கருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் போய் அவரை சந்திங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதன் மூலமாக ஒரு தீர்வு காணுங்க, காந்தியடிகளுடைய உண்ணாவிரதத்தை கைவிடுறதுக்கு உங்களால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி பி.ஆர். அம்பேத்கர் சொல்கிறாங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் நம்மளுடைய தேசப்பிதா அவருடைய உயிர் முக்கியம் என்ற வகையில் அவர் எரவாடா சிறையில் போயிட்டு மீட் பண்ணுறாங்க. 1932 செப்டம்பர் 24 இந்த பூனா ஒப்பந்தமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் காந்தியடிகள் சொல்லக்கூடிய விஷயம், தனி தொகுதி என்பது வேண்டாம், நம்ம ஆல்ரெடி முஸ்லீம்களை பிரிச்சிட்டாங்க இந்த மாதிரி தனி தொகுதி கொடுத்து. ஸோ அடுத்து சீக்கியர்கள் கிறிஸ்துவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு 1919 அவங்களையும் வந்து பிரிச்சிட்டாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் இங்கு சிறுபான்மை மக்களை வந்து பிரிச்சிருவாங்க, அதனால் தனி தொகுதி வேண்டாம், அவங்க கொடுக்குறோட அதிகமான தொகுதிகளாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ 100 இடங்கள் இருக்குது அப்படின்னா, ஸோ வந்து ஒரு 30 இடங்கள் பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறான் அப்படின்னா அந்த 30 இடங்கள்லையுமே தலித் அதாவது SC ST பீப்புள்ஸ் நிற்கலாம், அவங்க மட்டும்தான் நிற்க முடியும். அவங்க மக்கள் அந்த சமூக மக்கள் மட்டும்தான் அந்த தலைவரை வந்து ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்க முடியும். மற்ற மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்ற சமூக மக்களுக்கு அங்கே வாக்குரிமை இல்லை என்பதுதான் முக்கியமான சாராம்சமாக பிரிட்டிஷ்காரங்க சொன்னாங்க. ஸோ வந்து அதை தான் வந்து இரட்டை வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை வாக்குரிமை அப்படின்னா என்ன, ஓகே இந்த 30 தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய SC ST பீப்புள் வந்து அவங்களுடைய கேண்டிடேட்டுக்கும் ஓட்டு போடலாம். ஓகேங்களா? ஜென்ரல் தொகுதியில் SC ST பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கும் ஓட்டு போடலாம். ஸோ அவங்களுக்கு டியூல் ரைட்ஸ் இருக்குங்களா, ரெண்டு ரைட்ஸ் இருக்குங்களா. ஓகே, நீங்கள் வந்து தப்பாக நினச்சக்கூடாது, அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சக்கூடாது. ஸோ இது வந்து ரைட்டு, அவங்க வந்து ரெண்டு வேட்பாளர் யாராக இருந்தாலும் ஓட்டு போடலாம். பட் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம், அது மற்ற சமூகத்துக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, அவங்க யாருக்கு மட்டும் ஓட்டு போட முடியும், ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஸோ இதை காந்தியடிகள் எதிர்த்தாரு. அப்படி இருக்கிற நேரத்துலலாம் உங்களுக்கு 1932 பூனா ஒப்பந்தமானது நடைபெறுது. அதனுடைய விளைவாக 71 இடங்கள் கொடுத்துருந்தாங்க SC ST க்கு, அதை 148 இடமாக அதிகரித்து கொடுக்குறாரு காந்தியடிகள் வந்து அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து செய்கிறாரு. இதன் மூலமாக சட்டப்பேரவையில் 18% இடங்கள் SC ST பீப்புளுக்கு வந்து ஒதுக்குறாங்க. இதான் வந்து பூனா ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான சாராம்சம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்புறம் காந்தியடிகளுடைய எண்ணம் எப்படி இருக்கு, ஓகே இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்னும் பாதிப்பான நிலையில் இருக்கு, அதை மேலே கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தில் இறங்குறாரு. அவங்களுடைய கல்விக்கும் அவங்களுடைய சுகாதாரத்துக்கும் அவங்களுடைய வாழ்வுக்கும் ஸோ அதை நோக்கி வந்து போராட்டங்களை வந்து மேம்படுத்துறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹரிஜன் அப்படின்ற பத்திரிகை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அவருடைய அந்த ஆசிரமத்தை எல்லாமே வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த சில ஆண்டுகள் தீண்டாமை ஒழிப்பதற்கு தான் காந்தியடிகள் வந்து செலவிடுறாரு. அம்பேத்கர் உடனான அவருடன் தொடர்புகள் சாதி அமைப்புகள் பற்றியான காந்தியடிகளின் கருத்துக்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அம்பேத்கரை சந்திச்சதுக்கு அப்புறம் காந்தியடிகளுடைய எண்ணத்தில் இந்த சாதிக்கு எதிரான போக்கு வந்து அவர் வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? அவர் இருந்த ஆசிரமத்தை மாற்றுறாரு. எங்கே மாற்றுறாரு, வார்தாவில் இருந்த சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாற்றினார்.
ஓகே ஒன்றும் இல்லைங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே இருக்காரு, சபர்மதியில் தான் இருக்காரு. அவர் வந்து அடுத்து வார்தாவுக்கு வந்து மாத்துறாரு, அங்கே வந்து அவர் குடிபெயர்றாரு. அங்கே வந்து ஹரிஜன மக்களுக்காக அவர் எண்ணற்ற பயணங்களை மேற்கொண்டு அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. அவர் முக்கியமாக ஹரிஜனர் சேவை சங்கம் என்ற அமைப்பு வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அதன் மூலமாக பாகுபாடுகளை முழுமையாக அவர் அகற்றுவதற்கு போராடுகின்றார். கல்வி, சுத்தம், சுகாதாரம் ஆகியவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களிடம் மேம்படுத்தி கொண்டு வரணும், அவங்க வந்து மது பழக்கத்தை வந்து கைவிடணும், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த காலகட்டங்களில் கோவில் நுழைவு போராட்டம் என்பது இந்த ஆமாம் ஹரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாகுபாடுகளை முழுமையாக அவர் அகற்றுவதற்கு பணியாற்ற தொடங்கினார். எஸ் காந்தி அவர் வந்து அம்பேத்கர் வந்து நமக்கு வந்து அவர் என்ன அமைப்புனா அதனை தொடர்ந்து அவர் கோவில் நுழைவு போராட்டத்தை வந்து கொண்டு வர்றாரு. அதான் கோவில் நுழைவு போராட்டம். அந்த நாள் என்ன நாள்னா 1933 ஜனவரி 8 நாள் தான் கோவில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்படுகிறது. இது எல்லாமே காந்தியுடைய தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தில் வந்து வருது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோசியலிஸ்ட் இயக்கங்களுடைய பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். சமதர்மவாத கட்சிகள் அல்லது இயக்கங்கள் அவங்களுடைய பங்கு விடுதலை போராட்டத்தில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். 1917 1917 ரஷ்ய புரட்சி வருது. அந்த ரஷ்ய புரட்சியின் மூலமாக ஒரு ஒரு சித்தாந்தம், ஒரு பொது உடைமை சித்தாந்தம், மன்னராட்சியை தூக்கி போட முடியும், மன்னராட்சியை கவிழ்த்து விட்டு ஒரு பொது உடைமை கருத்து ஆட்சிக்கு வர முடியும், அதை நிரூபிச்சது தான் இந்த ரஷ்ய புரட்சி. அந்த ரஷ்ய புரட்சியின் விளைவாக உலகில் பல்வேறு இடங்களில் இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையானது பரப்பப்படுகிறது. அதனுடைய ஒரு விளைவாக தான் 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஸ்கண்டில் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ என்று சொல்லக்கூடிய இந்திய பொது உடைமை கட்சியானது நிறுவப்படுகிறது. ஓகேங்களா? சிபிஐ வந்து கொண்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எம்என் ராய், அஃபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா ஆகியோர் அதன் நிறுவன உறுப்பினர்களாக இருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமானவங்க எம்என் ராய் ரொம்ப முக்கியமானவர், அஃபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, இந்த மூணு பேரும் வந்து நாம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து அதனுடைய கிளை, அதனுடைய கிளை வந்து இந்தியாவுக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1925 இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்திய பொது உரிமை கட்சி இங்கே இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரைட். அது அப்புறம் பார்த்துக்கோ. ஸோ 1920 அடுத்தடுத்து இவங்க மேலே வழக்க போடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல எம்என் ராய், அஃபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, இவங்க மேலே வந்து அடுத்தடுத்து வழக்க போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு ரஷ்யா, அந்த நாட்டிலேயே ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், ஒரு மன்னர், மிகப்பெரிய மன்னராட்சியை கவிழ்த்து விட்டு அவங்க ஆட்சிக்கு வராங்கன்னா, இங்கே பிரிட்டிஷ் இருக்குது, இங்கேயும் இந்த கட்சி வந்துச்சு அப்படின்னா, இவங்க நிறையா போராட்டங்களையும் பிரச்சாரங்களையும் ஈடுபட்டு நம்மளுக்கும் வந்து நம்மளையும் வெளியேற்றுவாங்களோ அப்படின்ற பயத்தில் அடுத்தடுத்து நிறையா சதி வழக்குகள் இவங்க மேலே போடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்ப்போம். கான்பூர் சதி வழக்கு, இந்த மாதிரி வந்து நிறையா காத்தோரி சதி வழக்கு, காகோரி சதி வழக்கு, இதெல்லாம் நிறைய பார்ப்போம். பின்னாடியெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. அப்படியே எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசாஃபர் அகமது, எம் சிங்காரவேலர், ஓகேங்களா, எம் சிங்காரவேலர் தான் ரொம்ப முக்கியமானவர். அவர் மேலே எல்லாத்தையுமே வந்து கைது செய்கிறாங்க. கைது செய்யப்பட்டதோடு என்ன பண்ணுறாங்க, 1924 கான்பூர் சதி திட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ சதி வழக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், செய்யாததை இவன் தான் செஞ்சான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வழக்கு போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இதுதான். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து வந்து பொது உடைமை கட்சி வந்து நிறுவப்படலை. எங்கே நிறுவுறாங்க? இந்தியாவில் வந்து நிறுவுறாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் 1925 நிறுவுறாங்க. கான்பூரில் ஒரு அகில இந்தியா பொது உடைமை மாநாடு போடுறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நிறுவுறாங்க. அங்கே முக்கியமான கலந்துக்கிட்டது யார் அப்படின்னா சிங்காரவேலர் தான் தலைமை உரையாற்றுறாரு அந்த மாநாட்டில். ரொம்ப முக்கியமானது 1925 கான்பூர் அகில இந்திய பொது உடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யார் அப்படின்னா எம் சிங்காரவேலர் தான் அப்படி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ரைட். அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, 1925 அகில இந்திய பொது உடைமை கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. 1928 அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி என்ற ஒரு கட்சியும் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து புரட்சிகர நடவடிக்கைகள். புரட்சிகர நடவடிக்கை அப்படின்னாக்கா நமக்கு வந்து வெப்பன்ஸ் மூலமாக, ஆயுதங்கள் மூலமாக நமக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர்கள் தான். ஓகேங்களா? ஓகே. புரட்சிகர நடவடிக்கைகளை பொறுத்தளவு ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞர்களை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு வழிமுறை இல்லைங்களா. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு புரட்சி வெடிச்சிச்சு அப்படின்னாலே அது கண்டிப்பாக ஒரு அகிம்சை வழியில் இருந்துச்சு அப்படின்னா
அதுக்கு ஒரு சில பேரும் வந்து அது வேறு வகையான போராட்டங்கள்லாம் கொண்டு போவாங்க. ஓகேங்களா, நம்மளோட போராட்டத்துடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும் போது அது வன்முறையை கூட மாற வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ எது எப்படியோ எல்லாருமே வந்து விடுதலை நோக்கில தான் வந்து போராடி இருக்காங்க, அதனால யாரும் யாரையும் வந்து குறை சொல்ற மாதிரி கிடையாது. ஓகேங்களா, ரைட்டு. அப்படி இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் திடீரெனா திரும்ப பெற்றதால குழப்பம் அடைந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா வன்முறையில கையெழுக்கிறாங்க. வன்முறையில கையெழுத்து அவங்க ஆயுதத்தின் மூலமாகத்தான் பிரிட்டிஷ் காலனியகத்தை பிரிட்டிஷ் காலனி ஆட்சி நம்ம தூக்கி எறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நம்புனாங்க. அதன் அடிப்படையில 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம், ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி, HRA என்று ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. கான்பூர்ல தான் உருவாக்குறாங்க. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பொது உடைமை கட்சி கான்பூர் மாநாட்டில் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து அந்த கட்சி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 1925 தலைமை உரை யார் ஆட்டுறனா அப்படின்னா எம் சிங்காரவேலர் தான் ஆட்டினாரு, நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல இங்கேயும் கான்பூர் அப்படின்ற இடத்துல தான் 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவமானது கொண்டு வர்றாங்க. ஸோ இதைத்தான் வந்து இதைத்தான் சொல்ல மாட்டேன், இதே ஆண்டு கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மொத்தத்துல இவங்க வந்து ஆயுதத்தின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சதி வழக்கு போட்டுதான் கம்யூனிஸ்ட் கட்சியை பிளாக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ரைட், ஓகே. இப்படி 1925 ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பாகுல்லா கான் மற்றும் பலர் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, லக்னோ அருகில காக்கோரி என்ற கிராமத்துல அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினை வந்து கொள்ளையடிச்சிடறாங்க. நம்ம கொள்ளையடிச்சிடறாங்க. கொள்ளையடிச்சோன்னா அது ஒரு சதி விளக்காக போடுறாங்க. காக்கோரி சதி விளக்கு அப்படின்ற விதத்துல அவங்களை கைது செய்யறாங்க. ஓகேங்களா, ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படின்றவரும் அஸ்பாகுல்லா கான் அப்படின்றவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய பணம், அவங்களுடைய அரசு பணம், அதை ட்ரெயின்ல போயிட்டு இருக்கு காக்கோரி என்ற இடத்துல அந்த ட்ரெயினை வழிமறிச்சு அந்த பணத்தை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிடறாங்களாம். ஸோ அதன் காரணமாக அவங்க மேலே ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு தான் காக்கோரி சதி வழக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் பிடிபட்டவங்களுக்கு 4 பேருக்கு மரண தண்டனையை கொடுத்துறாங்க, மற்றவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் என்ற முக்கியமான புரட்சிகர தேசியவாதிகளை பற்றி பார்க்கலாம். பஞ்சாப்ல பகத்சிங், சுகதேவ் மற்றும் அவர்களது தோழர்கள் எல்லாமே வந்து இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் அமைக்கிறாங்க. ஓகேங்களா, மீண்டும் வந்து அமைக்கிறாங்க. இவங்க எப்போ வந்து ஒரு புரட்சிகரத்தில் இறங்குறாங்க அப்படின்னா, லாலா லஜபதி ராய் இருக்கார்ல, அவருடைய இறப்புக்கு பின்னாடி சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டத்தில் தடியடிபட்டு இறந்தவையான லாலா லஜபதி ராய். ஸோ அதை பார்த்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி புரட்சிகர வேலைகள்லாம் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க, அவருடைய உயிரிழப்புக்கு காரணமான அந்த சாண்டர்ஸ் என்ற அதிகாரியை படுகொலை செய்கிறாங்க. மேலும் 1929 மத்திய சட்டப்பேரவையில் ஒரு குண்டு ஒன்று வீசிடுறாங்க, புகை குண்டு வந்து வீசிடுறாங்க. அப்படி வீசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு முழக்கமிடுறாங்க. அதுக்கு தமிழில் மீனிங் என்ன அப்படின்னா, பாட்டாளி வர்க்கம் வாழ்க, பாட்டாளி வர்க்கம் வாழ்க என்பதுதான் இன்குலாப் ஜிந்தாபாத். ஓகேங்களா, ஸோ முகமது இக்பால் என்றவர் தான் இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாராம். அதை எக்ஸ்ட்ராவை நோட் பண்ணிக்கோங்க. பகத்சிங் வந்து சொல்லியிருப்பாரு, இது வந்து ஃபேமஸ் பண்ணியிருப்பாரு, பட் சொன்னவர் ஸ்டார்டிங்கில் முகமது இக்பால் அப்படின்றவர் தான். ஓகேங்களா, ரைட்டு. அப்படி வந்து மத்திய சட்டப்பேரவையில் ஒரு குண்டை வந்து வீசிடுறாங்க, புகை குண்டை வீசி. இன்னொரு டைம் சொல்லுங்களா. ஓகே, ரைட்டு, ரைட், ஓகே. 1928 சைமன் குழு வருவதற்கு எதிராக போராட்டம் பண்ணவர் தான் லாலா லஜபதி ராய். அவர் தடியடிப்பட்டு இறந்துறாரு, அது காரணமான அதிகாரி வந்து சாண்டர்ஸ். அவரை பழிவாங்க நோக்கில் தான் இவர் பகத்சிங்கு, ராஜகுரு, சுகதேவ் இவங்க மூணு பேரும் போயிட்டு ரிவெஞ்ச் எடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மத்திய சட்டப்பேரவை, இப்போ எப்படி நம்ம எப்படி பார்லிமெண்ட் இருக்குது அந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் இவங்க வந்து புகை குண்டு வீசிடுறாங்க. அப்படி புகை குண்டு வீசினதுக்கப்புறம் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு முழக்கம் பண்ணுறாங்க. அவங்க தப்பிச்செல்லாம் உள்ள இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிறாங்க. பாட்டாளி வர்க்கம் வாழ்க என்பது அதனுடைய அர்த்தம். ஸோ இந்த வார்த்தை ஃபஸ்ட்டு யார் வந்து இந்த வார்த்தையை வந்து சொன்னது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, முகமது இக்பால், முகமது இக்பால் தான் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ரைட்டு. இப்படியே இந்த ராஜகுரும் பகத்சிங் எல்லாமே கைது செய்யப்பட்டு இவங்களுக்கு மரண தண்டனை வந்து விதிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பகத்சிங்கோடைய அசாத்தியமான துணிச்சல் இந்தியா முழுவதும் ஒரு இளைஞர்கள்கிட்ட மிகுந்த ஒரு கவனத்தை வந்து இருக்குது. அவர் நாடு முழுவதும் வந்து பிரபலம் வந்து அடைகிறாரு. ஓகேங்களா, பின்னாட்கள் 1931 மார்ச் 23 அவர் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். ஓகேங்களா, சரி, ஓகே. 1930 ஏப்ரலில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நடக்குது, அதை நான் சொல்லிட்டு பார்த்தலாம். அது சிட்டாகாங், பாகிஸ்தான், அதாவது சாரி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சிட்டாகாங். அங்கு ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல், பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆயுத கிடங்கு இருக்குல்ல, அங்கே ஒரு தாக்குதல் நடத்துகிறாரு. அவர் பேர் என்னன்னா சூர்யா சென். இந்த சூர்யா சென்னு அவரது நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த சிட்டாகாங்கில் இருந்த ஆயுத கிடங்கு மேலே வந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரங்க இவங்களுக்கு 3 ஆண்டுகள், அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் அவர்களுக்கு வந்து
தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு, இவங்க ஃபர்ஸ்ட்டு அந்த ஆயுத கிடங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அரசு நிறுவனங்களை குறி வச்சு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஓகேங்களா, உங்களுடைய அட்டாக் எல்லாமே எப்படி இருக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸியர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அந்த இதெல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல்லாம் பண்ணுறாங்க. இப்படி பண்ணதுனால 1933 இவங்க கைது செய்யப்பட்டு 4 ஆண்டுக்கு பின்னாடி தூக்கில் போட்டு கொல்லப்படுறாங்க. இந்த சூர்யாசென் இறந்துடுறாரு. ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 1930களில் இடதுசாரி இயக்கம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்களே, ஸோ அவங்க மாதிரி இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்களை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். உலகம் முழுவதுமே நிலவிய பொருளாதார மந்தநிலை, பொருளாதார மந்தநிலைன்னா உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக் வந்து ஃபால் டவுன் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து 1929 இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்றது யூஎஸ்ஏல வந்து வந்துச்சு. யூஎஸ்ஏவில் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப அது அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்தியாவில் எப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா 1991 இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து நமக்கு நடந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய பொருளாதாரத்தில் எல்பிஜி என்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எல்பிஜி மீன்ஸ் லிபரலேஷன், ப்ரைவேட்டிலேஷன் குளோபலைசேஷன், இந்த மாதிரி ஓகேங்களா, தாராளமயம், தனியார் மயம், உலகமயம், இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. யார் வேணுமா இங்கே வந்து ட்ரேட் பண்ணலாம், யார் வேணுமா இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிசி, ரைட். ஓகேங்களா, ரைட். அப்போ 1930களில் இந்திய பொது உடைமை கட்சி வந்து வலுப்பெறுது. அப்போ வந்து பார்க்குறாங்க ரோல் மாடலாக ஒரு முதலாளித்துவ நாடு அமெரிக்கா, அவங்களே வந்து பொருளாதாரத்தில் கீழே போகும்போது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ரஷ்யா எப்படி அவங்களால மட்டும் முடியுது, பொருளாதாரத்தில் ரொம்ப மேலோங்கி இருக்காங்களே. முதலாம் உலகப் போர் முடிஞ்சபோது உணவுக்கு கூட வழி இல்லாமல் குதிரைக்கு வச்சுருந்தா தான் எடுத்து சாப்பிட்ட ஒரு மக்கள் தான் ரஷ்ய மக்கள். அவங்க இன்றைக்கி எப்படி வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு பொருளாதாரத்தில் வந்திருக்காங்க அப்படின்னா அது பொது உடைமை கருத்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து வருது. அதன் மூலமாக தான் இந்த பொது உடைமையோட சித்தாந்தம் உலகங்கள் வந்து ரேப்பிட்டாக வந்து பரவ ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ரைட். அடுத்து இந்த கட்சி எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், 1925 நம்ம பார்த்தோம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உள்ளே வந்துச்சு. ஓகேங்களா, ரைட். இப்படி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எப்போதுமே பிரிட்டிஷ்க்கு பிடிக்காத ஒரு கட்சியாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு புரட்சி பண்ணி நம்மளை தூக்கிடுவாங்களோ, ஆட்சியில் தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதனால் ஏகப்பட்ட சதி விளக்குங்களை போட்டு போட்டு இந்த கட்சியினுடைய செல்வாக்கு ரொம்ப குறைச்சிட்டே வந்தாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு மேலே ஒரு கட்சி இமேஜ் கொண்டு வர்றாங்க, அதான் வந்து காங்கிரஸ் கட்சி. ஓகேங்களா, காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு அந்த இமேஜுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்துருச்சு. ஓகேங்களா, ரைட்டு. அப்படியே இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தடை செய்யப்படுது. ஓகேங்களா, 1934 அந்த காலகட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தடை செய்யப்படுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமதர்ம காங்கிரஸ் சமதர்ம கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது இந்திய பொது உடைமை கட்சி வந்து அவங்க வந்து பல்வேறு சதி வழக்கு போட்டு அந்த கட்சியை வந்து பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து முக்கியமான சிந்தனைவாதிகள் எல்லாமே காங்கிரஸ் சமதர்ம கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து உருவாக்குறாங்க. அதில் முக்கியமானவர் தான் யார் அப்படின்னா ஜெய் பிரகாஷ் நாராயணன் அப்படின்ற அவர் தான். ஓகேங்களா, ஜெய் பிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ் மற்றும் மினுமசாமி அப்படின்றவர் தான் உருவாக்குறாங்க. அந்த பேர்லாம் முக்கியம் இல்லைங்க, ஜெய் பிரகாஷ் நாராயணன் மட்டும் முக்கியமானது. 1934 காங்கிரஸ் சமதர்மா கட்சி வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா, ரைட். சரி, இதுல வந்து ஒரு சின்ன பாக்ஸ்ல காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது, ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவருமே பெற செய்வதே சுயராஜ்யமாகும். ஓகேங்களா, உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். ஸோ யாரோ ஒருத்தங்க பவருக்கு வந்துட்டா மட்டும் எல்லாமே மாறிடாது. ஸோ அப்படி பவருக்கு வந்தவரை எப்போ ஒருத்தன் அடித்தட்டு மக்கள் கேள்வி கேட்குற உரிமை இருக்குதோ, ஒரு அடிப்படை உரிமை, ஒரு சுதந்திரம் இருக்கோ, மனநா இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் இருக்கோ, ஸோ அதுதான் உண்மையான சுயராஜ்யம் அப்படின்னு காந்திஜிகள் வந்து சொல்கிறாரு. ஓகே, இம்மான ஒரு டைம்ஸ். சரி, இப்போ 1935 இந்திய அரசு சட்டம் வந்து வருது. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து வருது. அந்த ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, மாகாணத்துக்கு நாங்கள் சுயாட்சி கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. இந்த மாகாணத்தில் நமக்கு என்ன இருந்துச்சு, இரட்டையாட்சி இருந்துச்சு, அதை தூக்கி சென்ட்ரலில் வச்சுறாங்க, மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வந்துடுறாங்க. அதன் காரணமாக காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, ஓகே நாமளும் எலெக்ஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஏன்னா மாகாணத்தில் ஒரு சுயாட்சி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ 2 ஆண்டுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன் வருது, 1937 ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் எல்லா மாகாணத்திலையுமே காங்கிரஸ் வந்து போட்டிடுறாங்க, பெரும்பாலான இடங்களில் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாங்க. முதல் முதலமைச்சராக, காங்கிரஸினுடைய முதல் முதலமைச்சராக
ராஜகோபாலாச்சாரி என்று அழையக்கூடிய ராஜாஜி தான் ஃபர்ஸ்ட் சிஎம்மா. அதாவது காங்கிரஸ் உடைய ஃபர்ஸ்ட் சிஎம் நான் சொல்ல வரேன், ஃபர்ஸ்ட் சிஎம் கிடையாது, காங்கிரஸ் உடைய ஃபர்ஸ்ட் சிஎம்மா வந்து வராரு. ஓகேங்களா, ரைட். அதன்படியே 11 மாகாணங்கள் இருக்கு, 11 மாகாணங்களையும் எலெக்ஷன் வந்து பண்றாங்க. அது தவிர 6 தலைமை ஆணையர் மாகாணங்கள், சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 6 அந்த மாதிரி 6 தலைமை ஆணையர் மாகாணங்கள் எல்லாமே வந்து இருக்குது. ஓகேங்களா, இது போக சிற்றரசு இது எல்லாமே இந்த கூட்டமைப்புக்குள்ள உள்ள வர்றாங்க. எந்த கூட்டமைப்பு அப்படின்னா, ஒன்று மாகாணத்தில் உள்ள வந்துருவாங்க, அல்லது அந்த தலைமை ஆணையர் ஆணையருடைய மாகாணம் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் இதுக்குள்ள வந்து வருவாங்க. அந்த மாதிரி வந்து சொல்றாங்க இந்த 1935 அரசு சட்டத்திலிருந்து சொல்றாங்க. நான் சொல்ற புரியுதுங்களா, அதாவது எலெக்ஷன் வைக்கிறாங்க இந்தியாவில் இருக்க பகுதிகளுக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்களா, அப்படி வைக்கும்போது மாகாணங்கள் 11 இருக்கு, 6 அந்த சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் இருக்கு, மீதி உள்ள சிற்றரசுகளாக இருப்பாங்களா அவங்களுக்கு என்னையா, அங்கேயும் மக்கள் இருக்காங்களா, அப்போ அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது அவங்களுக்கு அப்படின்னா, அவங்க ஒன்று இந்த மாகாணத்துக்கு உள்ள அவங்களை சேர்த்துக்கணும், அல்லது இந்த சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே அவங்களை சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இந்திய அரசு சட்டத்தில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது நடந்துச்சா இல்லைன்றது நமக்கு தெரியாது, அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கூட்டமைப்பில் இடம்பெற்றனா அப்படின்னே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரைட்டு. அப்படி மாகாணங்களில் தன்னாட்சிக்கும் இந்த சட்டம் வந்து வழிவகை செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டனா. ஓகேங்களா, அனைத்து துறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலுமே யாருக்கு வருது, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு வந்து வந்தது. ஓகேங்களா, ஸோ வந்து சென்ட்ரலில் மட்டும்தான் இப்போ இரட்டையாச்சு இருக்கு. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு துறைகள் பார்த்தோம். அப்போ அந்த மாற்றப்பட்ட துறைகளில் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அமைச்சர்களுக்கான உரிமையாக இருந்துச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாகாணங்களில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு அந்த அனைத்து விதமான ரைட்ஸுமே அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, வாக்குரிமை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா சொத்தின் அடிப்படையில் தான் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ சொத்து யார் வந்து வச்சுருக்காங்க, யார் எஜுகேஷனில் இருக்காங்க, யார் சொந்தமாக வீடு வச்சுருக்காங்க, அதை பார்த்தா வந்து மக்கள் வந்து வாக்கு செலுத்த அனுமதிக்கப்பட்டார்கள். அதன் விளைவாக 10% மக்கள் மட்டுமே வந்து வாக்களிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சட்டத்தின்படி தான் பர்மா வந்து இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து 1935 சட்டத்தின்படி எந்த இடம் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னா, பர்மா என்பது இன்றைய மியான்மர். ஓகேங்களா, ரைட். இப்போ காங்கிரஸ் அமைச்சரவைகளும் அவற்றின் பணியும் அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து போகிறோம். 1937 ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து இந்த 1935 அந்த இந்திய அரசு சட்டம் வந்து அமலுக்கு வந்து வருது. ஓகேங்களா, அப்போ வந்து எலெக்ஷன் எல்லாமே போட்டிடுறாங்க. மொத்தமாக எத்தனை மாகாணம் பார்த்தோம், 11 மாகாணம் பார்த்தோமா. ஓகேங்களா, எக்ஸப்ட் 6 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், அதை தவிர ஒரு 11 மாகாணத்துக்கு எலெக்ஷன் நடக்குது. அதில் 7 மாகாணங்களை காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது. ஓகேங்களா, மீதி வந்து இதர கட்சிகள் முஸ்லீம் லீக்காக இருக்கலாம் அல்லது வேறு கட்சிகளாக கூட இருக்கலாம், அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மதராஸ், பம்பாய், மத்திய மாகாணங்களான ஒடிசா, பீகார் இதெல்லாம் எல்லாமே வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. வடமேற்கு எல்லை மாகாணம் சர் முகமது சாதுல்லா தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசு உள்பட, ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க, 7 இடங்களில் காங்கிரஸ் ஜெயிக்குதுங்க. ஓகேங்களா, ஒரு இடங்களில் காங்கிரஸுடைய கூட்டணி அலையன்ஸ் பார்ட்டி ஜெயிக்குது. அப்போ மொத்தமாக காங்கிரஸுக்கு எத்தனை ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 8 ஸ்ட்ரென்த்துங்களா, 11-8. ஓகே, நீங்கள் வந்து பெரும்பான்மை நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் அப்படி அந்த மாதிரி வந்து. ஸோ வந்து மத்தியில் யார் இருப்பா, ஸோ வந்து அந்த இரட்டை ஆட்சியில் அங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் காங்கிரஸ் வந்து இருப்பாங்க மெஜாரிட்டியாக. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஸோ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் அப்பவும் இருந்திருக்கு. அதில் லோக்சபா வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ராஜ்யசபா வந்து யார் இருப்பான்னா, அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆளுநர் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் ஸ்டேட்டில் யார் அதிகமாக ஜெயிக்கிறா, காங்கிரஸ் தானே ஜெயிக்கிறாங்க 11-8 இடங்கள். அப்போ சென்ட்ரலில் காங்கிரஸ் தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து நினச்சிங்க. ஓகேங்களா, ரைட்டு. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அமைச்சருடைய ஊதியம் மாதம் 1-க்கு 2000 ரூபாய் இருந்திருக்கு, அதை 500 ரூபாய் வந்து குறைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க இருந்திருப்பாங்க, அவங்க இருக்கும்போது 2000 ரூபான்றது அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்தியர்கள்லாம் போனதுனால எதுக்கு இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் வந்து குறைக்கப்பட்டது, 500 ரூபாய் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரைட்டு. அதுக்கப்புறம் முக்கியமான அதிகாரங்கள் அப்போ வந்து யார்கிட்ட இருக்குதுன்னா, அங்கே பிரிட்டிஷ்காரங்க தான் இருக்குது. அவசரகால அதிகாரங்கள் இதுங்க எல்லாமே வந்து இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இதர கட்சிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகள் ரத்து செய்தனர். ஓகேங்களா, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல அவங்க மேலே ஒரு தடை விதிச்சாங்களா, அந்த தடை எல்லாமே ரத்து செய்கிறாங்க. ஓகே, புரியல.
கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து நமக்கு கான்பூர் சதி விளக்கு போட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த காக்கோரி சதி விளக்கு இந்த மாதிரி சதி விளக்குகள்லாம் போட்டாங்களா, அதன் விளைவாக கம்யூனிஸ்ட் கட்சி வந்து புரியல. அதுக்கு அடுத்தபடி வந்து தேச அளவில் பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் அகற்றுறாங்க, காவல்துறை அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன, அரசியல் பேச்சுக்கள் பற்றி சிஐடி சார்பாக அறிக்கை தருவது விலக்கிக் கொள்ளப்பட்டது. சிஐடி ஸோ இது அப்படி விட்டுருங்க. விவசாயிகளோட கடன் குறைவாகவும் தொழிலக தொழிலாளர்களின் பணிநிலைமை மேம்படும் சட்டபூர்வ நடவடிக்கை. ஓகேங்க, விவசாயிகளுடைய கடன்கள் இருக்கும்ல விவசாய கடன் இது எல்லாத்தையும் வந்து குறைக்கிறாங்க, அதுக்கடுப்படியாக தொழிலாளர்களுடைய பணி நிலைமையை வந்து மேம்பட செய்கிறாங்க, சட்டபூர்வமான நடவடிக்கை எல்லாமே மேம்படுத்துகிறாங்க. கோவில் நுழைவுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது, இதுதான் வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்டாக இருக்குது. ஸோ வந்து 1935 இந்திய அரசு சட்டத்தின் மூலமாக 1937 ஒரு எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் மெஜாரிட்டி ஜெயிக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் முக்கியமானது கோவில் நுழைவுச் சட்டம் என்பது ஒரு சட்டமாக வந்து கொண்டு வராங்க, தொழிலாளர்களுடைய பணி நிலைமையை வந்து மேம்படுத்துகிறாங்க, விவசாயிகளுடைய கடன்களை வந்து குறைக்கிறாங்க. ஸோ வந்து காவல்துறை வந்து கண்ட்ரோல் கொண்டு வராங்க, பத்திரிகை மீது இருந்த கட்டுப்பாடுகளை வந்து குறைக்கிறாங்க, விளக்குறாங்க, அகற்றுறாங்க, அந்த மாதிரி நான் வச்சுக்கணும். ஓகேங்களா, கல்வி மற்றும் பொது சுகாதாரத்துக்கு சிறப்பு கவனம் வந்து செலுத்துறாங்க. ஓகே, காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து பதவி விலகிறாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து எங்களுக்கு உங்களுடைய அமைச்சரவையும் வேணாம், உங்களுக்கு எங்களுக்கு உங்கள் பூசாரித்தனமும் வேணாம், உங்கள் பொங்கச்சோறு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி உங்களுடைய அமைச்சரவை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எழுந்து வெளி வராங்க. எதன் காரணமாக அப்படின்னா 1939 இரண்டாம் உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்திய சிப்பாய்களை காங்கிரஸ் கேட்காமலே அவங்கள வந்து ஐரோப்பாவுக்கு அனுப்பிவிட்டு அங்கே சண்டை செய்கிறதுக்கு இவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அது எப்படி எங்களை கேட்காம நீங்கள் வந்து அனுப்பி விடலாம், எங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து அவங்க அனுப்பிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க டிமாண்ட் வைப்பாங்க. ஸோ அதன் காரணமாக தான் காங்கிரஸ் அமைச்சர் வந்து பதவி விலகிறோம். ஓகேங்களா, ஸோ வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவார், நல்ல ஒரு வாய்ப்பு. ஜின்னா வந்து என்ன சொல்லுவார், காங்கிரஸ் வந்து பதவி விலகினது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார். 1940 அந்த வாக்கில் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஜின்னா முதல் முறையாக சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையினுடைய முக்கியமான ஆளாக பார்க்கப்பட்டவர் தான் முகமது அலி ஜின்னா, அவர் தான் பின்னாட்களில் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பார். ஓகேங்களா, ரைட்டு. இரண்டாம் உலக போரின் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 1939-45 ஸோ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அடுத்து பார்த்தலாம். ஓகே, 1938 ஹரிபுரா அப்படின்ற ஒரு இடத்துல ஐஎன்சி மாநாடு நடக்குங்க. அந்த மாநாட்டில் சுபாஷ் சந்திர போஸ் தான் தலைமையேற்று நடத்துவார். அதுக்கு அடுத்த வருஷம் 1939 திரிபுரா கிடையாது, திரிபுரி என்ற இடத்துல ஒரு ஐஎன்சி மீட்டிங் நடக்கும். இதில் மீண்டும் சுபாஷ் சந்திர போஸ் வந்து போட்டியிடுவார். சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக பட்டாபி சீதாராமையா என்ற வேட்பாளரை காங்கிரஸ் வந்து நிப்பாட்டுவார். ஸோ ரெண்டு பேர்த்தையும் கடுமையான போட்டி இருக்கும். சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜெயிச்சிருவார் தான், இருந்தாலும் வந்து பட்டாபி சீதாராமையா வந்து காந்தி நிப்பாட்டின ஆள் இல்லையா, ஸோ அதனால் அவருக்கு ஒரு கௌரவ குறைச்சல் ஆயிரும். ஸோ அதன் காரணமாக சுபாஷ் சந்திர போஸ் இல்லைப்பா இந்த பதவி எனக்கு வேண்டாம், நான் வந்து விலகிக்கிறேன் காங்கிரஸ்லேருந்து அப்புறமா வந்து விலகிடுவார். ஸோ அவர் விலகிட்டு ஃபார்வர்டு பிளாக் என்ற கட்சியை வந்து தொடங்கிடுவார். ஓகேங்களா, ஸோ ஃபார்வர்டு பிளாக்குடைய கட்சியை தமிழகத்தில் அதை வழிநடத்தினவர் யார் அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் அதை வந்து வழிநடத்திருப்பாரு. ஓகேங்களா, ரைட்டு. 1942 நமக்கு என்ன தெரியும், நமக்கு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் 1942. ஓகேங்களா, 1940 தனிநபர் சத்தியாகிரகமானது தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, தனிநபர் சத்தியாகிரகம் என்பது என்ன, ஒரு போராட்டம் பண்ணால் தான், ஒரு மாஸ் மூமெண்ட்டாக கொண்டு போனால் தான் கைது பண்ணுறாங்க, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, தனித்தனியாக நீங்கள் சத்தியாகிரக போராட்டத்தில் மேற்கொள்ளுங்க அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பாரு. அதன் அடிப்படையில் 1940 ஆகஸ்ட் மாதத்தில் 1940 ஆகஸ்ட் 8 என்ன சொல்லியிருப்பார், நில் நிறுத்துக்கோ ஒரு ஆகஸ்ட் ஆஃபர் வந்து சொல்லியிருப்பாரா. ஸோ வந்து இந்த இரண்டாம் உலக போர் முடியும் போது உங்களுடைய கோரிக்கையான அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் டொமினியன் தகுதி என்ற தகுதி வந்து நாங்கள் கொடுத்துறோம் இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஆனால் இதை வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ காந்தி உள்பட இவங்க யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ வந்து அதை வந்து நிராகரிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ 1940 அக்டோபர் 17 வந்து வினோபா பாவே என்பவர் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக சத்தியாகிரகத்தை வந்து தொடங்குவார். 1940 அக்டோபர் 17 ஓகேங்களா, ரைட்டு. ஓகே, அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு வருது. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 வருது, மார்ச் 22 தான் வந்து வருது. அதுக்கு யார் தலைவர், சார் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அவர் தலைமையில் ஒரு தூதுக்குழு வந்து வருது. பிரிட்டிஷ் அரசு தான் அனுப்புகிறாங்க இந்த இதை. ஓகேங்களா, ஸோ வந்து அவங்க இதனோட நோக்கம் என்ன உங்களுக்கே தெரியும், இதோட நோக்கம் என்ன,
போருக்கு பிறகு உங்களுக்கு வந்து தன்னாட்சி கொடுக்குறேன், டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ போர் கிரிப்ஸ் தூதுக்களோட அவங்க என்ன வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போர் முடிக்கிட்டேங்க, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தன்னாட்சி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் தன்னாட்சி அப்படின்னா டொமினியன் தகுதி அப்படின்றது, டொமினியன் தகுதினா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பாகிஸ்தான் உருவாக்குற கோரிக்கைகளை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷருடன் தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம். அதாவது பாகிஸ்தான் என்ற தனி நாடு உருவாகணும் அப்படின்னு யாரும் சொல்கிறா, முகமது அலி ஜின்னா சொல்கிறாரு. காங்கிரஸ் இருக்கவங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் ஒன்றாவே இருந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, கிரிப்ஸ் என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ கண்டிப்பாக இது வந்து ஐஎன்சி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, கிரிப்ஸ் தூதுக்குள்ள ஐஎன்சி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஓகேங்களா, போரின் போது பாதுகாப்புத்துறை வந்து பிரிட்டிஷருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, அது வந்து இந்தியருடைய அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் காங்கிரஸ் வந்து டிமாண்ட் வைப்பாங்க. ஸோ காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு இரண்டுமே இந்த திட்ட அறிக்கையை நிராகரித்து விட்டனா. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த திட்ட அறிக்கையை நிராகரித்து விட்டனா. அது முஸ்லீம்களுக்கு என்ன சொல்கிறான், நீ பிரிச்சுது அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான், இந்திய இளவரசர்கள் எல்லாமே வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் பிரிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்திய இளவரசர் சொல்லி என்ன என்னடா பிரிக்கிறது அப்படின்னு முஸ்லீம் கோவம் வரும். இவங்க அப்போ நீ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறியா அப்படின்னு இவங்களுக்கு கோவம் வரும். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கிரிப்ஸ் தூதுக்கு வந்து ஒரு காந்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா, திவாலான வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு பேங்க் இருக்குன்னா அதில் காசே கிடையாது, நீ வந்து ஒரு செக்கு கொடுக்குற அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கு வேல்யூ இருக்குமோ அது மாதிரி தான் நீ சொல்கிற வாக்கு. போருக்கு பின்னாடி நான் இதெல்லாம் தரேன்னு சொல்கிறியே, போருக்கு முன்னாடி நீ மறுபடியும் பழைய மாதிரி வந்து ஃபஸ்ட்டு தான் வருவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட்டு, இதுதான் இது. கிரிப்ஸ் தூதுக்குள்ள வேற ஏதாவது டவுட் இருக்கா? காந்தி அடிகளுடைய செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கலாம். கிரிப்ஸ் தூதுக்குழுவனுடைய ஒரு ஏமாற்றம் அதாவது இந்தியர்கள்ட்ட இருக்குது, கிரிப்ஸ் தூதுக்குழு வந்துச்சு நமக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருந்தாங்க. பட் அவங்க வந்து போருக்கு பின்னாடினு சொல்லிட்டாங்க, அதனால் ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. ஸோ வந்து மேலும் வந்து போர்க்கால பற்றாக்குறையினால் விலைகள் பெரிதும் அதிகரித்து இருந்திருக்கு அப்படின்றாங்க. போர் நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலை விலைவாசியெல்லாம் அதிகமாக வந்து உயர்ந்திருக்கு, அதனாலையும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து பம்பாயில் 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடி என்ன செய்கிறாங்க, வெள்ளையினே வெளியேறுகின்ற தீர்மானத்தை ஏற்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான மாநாடு 1942 பம்பாயில் ஒரு காங்கிரஸ் கமிட்டி வந்து காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து வெள்ளையினை வெளியேறு தீர்மானத்தை அனுமதி வந்து கொடுத்துறாங்க. இதன் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், செய்யலது செத்துமடி என்ற விதத்தில் நம்ம போராட்டத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு காந்தியே சொல்லிடுறாரு. ஓகேங்களா, ரைட்டு. அப்போ வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு இது சொல்கிறாங்க, நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத்தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காணும் உயிருடன் இருக்க மாட்டோம் என காந்தியடிகள் கூறினார். இந்த வாசகத்தை கொடுத்து இது யார் சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறார் அவர், நாம ஒன்றும் சுதந்திரம் பெற்று தரணும், இல்லாட்டி அந்த அடிமைத்தனத்திலிருந்து வாழ்கிறத நம்ம பார்க்கறதுக்கு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா, ஸோ இப்படி சொன்னோன்னே மக்களுடைய போராட்டம் வந்து படு பயங்கரமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து அடுத்த நாள் காலை அதாவது 9 ஆகஸ்ட் 1942 அன்று காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்களும் அனைவருமே கைது செய்யப்படுறாங்க. ஸோ வந்து முக்கிய தலைவர்கள் இல்லாமையே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நடந்த போராட்டம் எது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பான். ஸோ அது வந்து வெள்ளையினை வெளியேறு போராட்டம் தான். அவருடைய முக்கிய வாசகம் எது, செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒரு வாசகம் தான். இதுக்கு வந்து பேரலலா சமதர்மவாத சோசியலிச தலைவர்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காந்தியடிகள் மற்றும் இதர முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே எங்கே இருக்காங்க, சிறையில் இருக்காங்க இந்த 1942 வெள்ளை வெளியேறு போராட்டத்தில். அப்போ இங்கே வெளியிருந்து யார் ஆக்டிவாக யார் செயல்படுவோம் அப்படின்னா, பொது உடைமை தலைவர்கள் சோசியலிச தலைவர்கள் தான் வந்து ஆக்டிவாக வந்து செயல்படுவாங்க. குறிப்பாக இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன், ராமானந்த் மிஸ்ரா ஆகியோர் எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே திரைமறைவு வேலைகளை ஈடுபடுறாங்க. அதனால் திரைமறைவு வெளியே வந்து போராட மாட்டாங்க, பட் உள்ளே இருந்துக்கிட்டு அதுக்கான திட்டங்களை தீட்டி ஆளுகளை தயார் செஞ்சு ஸோ அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருப்பாங்க. இதில் முக்கியமான ஒரு பெண் தலைவர் இருக்காங்க, அருணா ஆசப் அலி என்ற பெண் தலைவருடைய முக்கிய பணியை பற்றி சொல்கிறாங்க. உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி, இது ரொம்ப முக்கியமானது. உஷா மேத்தா அப்படின்றவங்க ஒரு காங்கிரஸுக்கான ஒரு வானொலினா ரேடியோ இருக்குல்ல, அந்த ரேடியோ மூலமாக எல்லாத்துக்கும் ஒரு கம்யூனிகேஷனை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை மிக தீவிரமாக வந்து கொண்டு போயிருக்காங்க.
இந்த வெள்ளை வெளியேறு போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா. அப்படி வந்து வெள்ளை வெளியேறு போராட்டத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆர்ப்பாட்டம் பல்வேறு இடங்களில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து பரவுது. இதனால மக்கள் வேலை நிறுத்தம், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், இப்படி எண்ணற்ற வழிகளை வந்து மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இதை பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அதை இரும்பு கரம் கொண்டு ஒட்டுக்கிறாங்க. ஸோ வந்து இது மாதிரி வந்து இந்த போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக மெட்ராஸில் இந்த வெள்ளை வெளியேறு போராட்டம் வந்து மிக தீவிரமாக நடைபெற்றது என்று சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய ராணுவம் வந்து பார்க்குறோம். சுபாஷ் சந்திர போஸ் நமக்கு தெரியும், 1939 ஒரு பிரச்சனை வருது, ஐஎன்சி தலைவர் யார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் காரணமாக அவர் வெளியே வர்றாரு, காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் ஸோ வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறாரு, அவர் வந்து போராட்டங்களை ஈடுபடுறாரு, தனிப்பட்ட முறையில் போராட்டங்களை ஈடுபடுறாரு. ஸோ அதனால் பிரிட்டிஷ்காரங்களால் சிறைபிடிக்கப்படுறாரு. சிறைவழிக்கப்பட்டவனையே நாட்டு மக்கள் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க, ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் இல்லையா. ஸோ அதனால் பிரிட்டிஷ்காரங்க என்ன நினைக்கிறாங்க, இவரை வீட்டு காவல் வச்சலாம் அப்படின்ற மாதிரி 1941 அவர் வந்து வீட்டு காவல் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி வச்சும்பொழுது அவர் மாறுவேடம் அணிந்து, மாறுவேடம் மீன்ஸ் எப்படின்னா அவர் வீட்டு காவலில் இருப்பார், அவருடைய சகோதரர் அவருடைய அன்னைமாக வந்து வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அவர் வீட்டுக்குள்ளே உள்ள வர முடியும். ஸோ அவங்களோட அன்னை மகன் வந்து வருவா அப்படியே, ஒரு நைட் ஒரு 9 மணிக்கு வர்றாரு அப்படின்னா ஒரு 12 மணிக்கு தான் வெளியே போவார் அவங்களுடைய அன்னை மகன். அவருக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் தொடர்ந்து வந்து போக அப்படியே இருக்காரு. அங்கே இருக்கிற காவலாளிகளும் ஓகே இவர் டெய்லியும் வர போயிட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவரோட முகத்தை வந்து வெளியில் உள்ள காவலாளர்கள் பார்க்கறதே இல்லை ஓகேங்களா. ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே தனிமையாக தான் இருப்பார், வெளியே வரவே மாட்டார். அப்படி இருக்கும்போது அவருக்கு நிறைய தாடிகளாக வளர்ந்தது, அவருடைய அன்னை பையனுக்கும் தாடி நிறையா இருந்தனால. ஸோ அதே போல் ஒரு கெட்டப்புக்கு இவர் மாறாரு. ஒரு நாள் நைட்டு அவருடைய அன்னை பையன் போலவே கிளம்பி நேராக எங்கே போகிறாரு, வெளியேறாரு, வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்படி போனவர் நேராக வந்து ஆப்கானிஸ்தான் போகிறாரு, அங்கேருந்து ரஷ்யா போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாரு. ரஷ்யாவோடய உதவி வாங்கலாம் அப்படின்னு மாதிரி திட்டமிடுறாரு. பட் ரஷ்யா வந்து பிரிட்டனுடைய கூட்டணியில் வந்து சேர்ந்துறாங்க, 2nd உலக போகல, அதனால் சரி நம்ம ஜெர்மன் போகலாம், ஜெர்மனில் ஹிட்லருடைய உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து ஜெர்மன் போகிறாரு, அங்கே ஹிட்லரை சந்திக்கிறாரு. ஸோ ஹிட்லர் வந்து இப்போ என்னோட பிரச்சனையே வந்து எனக்கு தலைக்கு மேல இருக்குப்பா, ஸோ வந்து நான் பார்க்குறேன், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சிட்டு வரேன். ஸோ அப்படியே நான் இந்தியா வந்தேன்னா கண்டிப்பாக பிரிட்டிஷை ஓட விட்டு நான் வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய விடுதலை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி நீ வந்து இங்கே இருக்காரு, நீ ஜப்பான் போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஹிட்லர். அதனால் ஒரு சப்மரீன் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக அவர் வந்து ஜப்பானுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறாரு. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ மலேசியா பர்மா இந்த இடங்களில் நிறைய இந்திய சிப்பாய்களை வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க ஜப்பான் ராணுவம். ஸோ ஜப்பான் ராணுவத்தில் பேசி அந்த சிப்பாய்கள் எல்லாத்தையும் வந்து வச்சு ஒரு ஆர்மி உருவாக்குனார். அவர் யாருன்னா மோகன் சிங் ஓகேங்களா. மோகன் சிங் தான் உருவாக்கியிருக்காரு. 1942 இந்திய தேசிய ராணுவத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அதை வந்து ராஜ்பிகர் போஸ் என்பவர் வந்து தலைமையேற்று அதை நடத்தி கொண்டிருக்காரு. இந்த காலகட்டங்களில் 1943 சுபாஷ் சந்திர போஸ் அங்கே போகிறாரு. அந்த இராணுவத்தை இவருடைய ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு, அந்த இராணுவத்தை இவர் ட்ரெயின் பண்ணுறாரு. முக்கியமான 3 படைகளை உருவாக்குறாரு. அது வந்து காந்தி படை, நேரு படை, ஜான்சி ராணி படை. இந்த 3 படையை வந்து உருவாக்குறாரு. அந்த ஜான்சி ராணி படையில் தான் இது லட்சுமி, கேப்டன் லட்சுமி அவங்க வந்து இருக்கிறாங்க ஓகேலா. கேப்டன் லட்சுமி சேகல் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து அதுக்கு படை தளபதி வந்து இருக்கிறாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் இதில் வந்து சண்டை போடுறாங்க, அப்படி முன்னேறி கொண்டே வர்றாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி செலவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு சுபாஷ் சந்திர போஸ். டெல்லி நோக்கி போங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க மணிப்பூரில் இருக்கிற இம்பால் வரைக்கும் வருவாங்க. அது வரைக்கும் வந்து ஒரு சுதந்திர கொடியை இம்பாலில் வந்து ஏற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து சரணடைஞ்சிருவாங்க பிரிட்டிஷ்கிட்ட. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐஎன்ஓயோடைய ஒரு முக்கியமான வலிமையை இழந்து போயிடுச்சு. அவங்க ஜப்பானுடைய ஆதரவில் தான் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. அவங்களும் வந்து கைது செய்யப்படுவாங்க. அதனுடைய விசாரணை டெல்லி செங்கோட்டிலேருந்து நடைபெறும். ஐஎன்ஏவுடைய இருந்த வீரர்களுடைய விசாரணை டெல்லி செங்கோட்டிலேருந்து நடைபெறும். அந்த விசாரணையில் நேரு அவர்கள் இந்த வழக்கை வந்து தலையிட்டு அவர் தான் அந்த வழக்கை எடுத்து நடத்துவார் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அப்படி நடந்துச்சு. இதுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து தாய்லாந்து நாட்டில் இருக்க தைவே என்ற விமான நிலையத்துலேருந்து ஸோ ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ளைட் ஏறி அந்த ஃப்ளைட் வந்து வெடிச்சு சதறியாக இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய ராணுவமும் ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம அடுத்து வந்து விடுதலை நோக்கி வந்து அடுத்த இதெல்லாம் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா. சரி, எனி டவுட் இது வரைக்கும் ப்ரோ?